ஆசையே அலை போலே வாராய் நீ வாராய் உலவும் தென்றல் காற்றினிலே கல்யாண சமையல் சாதம் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே. ஜிகர்தண்டா குரலோன், திருச்சி, லோகநாதன் பிறந்த நாள் என்று. ஆங்கிலேயர்களின் மீதுள்ள வெறுப்பால் தந்தையின் முதலெழுத்தை முதலில் வைக்காமல் ஊரின் பெயரை முதலில் வைத்தவர் திருச்சி எஸ். லோகநாதன். தமிழ் திரையுலகில் முதல் பின்னணி பாடகர் இவர். கோவை சென்ட்ரல் ஸ்டுடியோவில் 1946 இவர் பாடகராக சேர்ந்தார். முதன் முதலில் பாடிய படம் எம்ஜிஆர் கதாநாயகனாக முதல் முதலாக நடித்த ராஜகுமாரி என்ற திரைப்படம். அதில் கே வி ஜானகி என்பவருடன் இணைந்து பாடியிருக்கின்றார். இப்படத்திற்கு இசையமைத்தவர் எஸ் எம் சுப்பையா நாயுடு. மோடர்ன் தியேட்டர்ஸ் மந்திரி குமாரி என்ற படத்தில் ஜி ராமநாத ஐயரின் இசையமைப்பில் இவர் பாடிய வாராய் நீ வாராய் என்ற பாடல் மிகவும் பிரசித்தமடைந்தது. இதன் பிறகுதான் இவர் பிரபலமடையவும் பேரும் புகழும் பெறவும் வாய்ப்பாக அமைந்தது. ஜூபிட்டர் பிக்சர்ஸின் கஞ்சன், வேலைக்காரி போன்ற படங்களில் சிறு வேடங்களில் இவர் நடித்தும் இருக்கிறார். அப்போது இவர் மாத சம்பளத்தில் அங்கு பணியாற்றியதால் நடிக்க வேண்டியதாயிற்று. கஞ்சன் என்ற படத்தில் பிச்சைக்காரனானேன், நான் ஒரு பிச்சைக்காரனானேன் என்ற பாடல் இவர் பாடியது. இது ஒன்றும் அக்காலத்தில் அவ்வளவு பிரபல்யமான பாடல் அல்ல. இவருக்கு நடிப்பு தொழிலில் ஆர்வம் இருந்தது. எனினும் திரையுலகத்தில் உள்ளவர்கள் இவரை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. அதனால் பாடகராகவே தொடர்ந்தார். சிவாஜி கணேசனுக்காக இவர் பாடிய ஒரே படம் கல்வனின் காதலி. நான் தெற்கத்தி கள்ளனடா, தில்லாலக்கடி தில்லாலக்கடி தில்லாலக்குயிலே என்ற பாடலை சீர்காழி எஸ். கோவிந்தராஜனுடன் இணைந்து இப்படத்திற்காக பாடினார் திருச்சி எஸ். லோகநாதன். எம்ஜிஆருக்காக ஜூபிட்டர் பிக்சர்ஸின் மர்மயோகி என்ற படத்திலும், மோடர்ன் தியேட்டர்ஸின் சர்வாதிகாரி என்ற படத்திலும் பாடியிருக்கின்றார். இதன்பின் நிறைய பாடுவதற்கு இவருக்கு வாய்ப்புகள் கிடைக்கவில்லை. ஆனால் மற்றவர்களுக்கு ஏராளமான பாடல்களை பாடியிருக்கின்றார். காதல், ஹாஷ்யம், சோகம் என எல்லாவித பாடல்களையும் பாடியிருக்கும் இவர் இவரது இயல்பான குரலிலேயே பாடுவார். ஆனால் அது தானாக அந்தந்த நடிகர்களுக்கு பொருத்தமாக அமைந்துவிடும். அப்படியொரு பாடல்தான் மாயாபஜார் படத்தில் எஸ். பி. ரங்கராவ் அவர்களுக்காக இவர் பாடிய கல்யாண சமையல் சாதம் காய்கறிகளும் பிரம்மாதம் என்ற பாடல். இன்று வரை பட்டி தொட்டி எங்கும் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இவர் பாடிய இப்பாடல் தெலுங்கில் விவாக போஜனாம்பு என்ற பெயரில் மற்றொரு தெலுங்கு மொழி பாடகரை கொண்டு பாட வைக்கப்பட்டது. எனினும் இவர் பாடிய அளவிற்கு அப்பாடல் முன்னிற்கவில்லை. மற்றொரு பாடல் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் வண்ணக்கிளி படத்தில் ஆர் எஸ் மனோகருக்காக பி எஸ் சுசிலாவுடன் இணைந்து பாடிய அடிக்கிற கைதான் அணைக்கும் என்ற பாடலும் மிகவும் பொருத்தமாக அமைந்ததுடன் மிகப்பெரிய வரவேற்பையும் பெற்றது. நீலாவுக்கு நரஞ்ச மனசு என்ற படத்தில் கே ஏ தங்கவேலு அவர்களுக்காக இவர் பாடிய சைக்கிள் வருது சைக்கிள் வருது தள்ளி போங்க, தனான்னு அடிக்கிற பெல்லும் சரியா இல்லீங்க என்ற பாடலும், ஒரிஜினாலிட்டி ஒசந்த குவாலிட்டி ஒன்னாம் நம்பர் பியூட்டி என்ற பாடலும் ஏகோபித்த வரவேற்பை பெற்ற பாடல்களாகும். இரும்பு திரைப்படத்திலும் தங்கவேலுவுக்காக இவர் பாடிய கையில வாங்கினேன் பையில போடல காசு போன இடம் தெரியல என்ற பாடலும் மிகப்பெரிய ஹிட்டான பாடல். ஆரவல்லி படத்தில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எழுதி இவர் பாடிய சின்ன குட்டி நாத்தனா சில்லறைய மாத்துனா குன்னக்குடி போற வண்டியில குடும்பம் பூரா ஏத்துனா என்ற பாடல் இன்றளவும் நேயர்களால் ரசிக்கப்படுகின்றது. 1958 நடிகர் டி எஸ் துரைராஜின் தயாரிப்பு இயக்கத்தில் வெளியான பானை பிடித்தவள் பாக்கியசாலி படத்தில் இவர் பாடிய புருஷன் வீட்டில் வாழப்போகும் பெண்ணே தங்கச்சி கண்ணே என்ற பாடலுக்கு இணையாக திருமண வீடுகளில் ஒலிக்க விடுவதற்கு பொருத்தமான பாடல்கள் அதன்பின் இன்று வரை அமையவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாலு வேலி நிலம் என்ற படத்தில் கே வி மகாதேவனின் இசையமைப்பில் எல்ஆர்ஈஸ்வரியுடன் இணைந்து பாடிய ஊரார் உறங்கையிலே உற்றாரம் தூங்கியிலே என்ற பாடலும் இன்றளவும் மிகவும் பிரபலம்.
வீரபாண்டிய கட்டப்பொம்மன் படத்தில் இவர் பாடிய ஆத்துக்குள்ளே ஊத்துவெட்டி ஆசியாலே தண்ணி மோந்து பாடலை அத்தனை எளிதில் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். இவர் பழம்பெரும் நடிகை சி டி ராஜகாந்தின் மகள் ராஜலட்சுமி என்பவரை திருமணம் செய்து கொண்டார். இவரது மகன்கள் டி எல் மகாராஜனும் தீபன் சக்கரவர்த்தியும் பிரபலமான பாடகர்கள். திருச்சி எஸ் லோகநாதன் அவர்களுக்கு இவர்களையும் சேர்த்து மொத்தம் 10 குழந்தைகள். இலங்கை வானொலி கொழும்பு சர்வதேச ஒலிபரப்பில் திருச்சி எஸ் லோகநாதன் குரலில் வழங்கிய கீத நினைவுகள் என்ற நிகழ்ச்சியிலிருந்து இது 1991 ஒளிபரப்பானது. பல விவரங்கள் சேகரிக்கப்பட்டன. நம்மை ரசிக்க வைக்கிற ரசகுல்லா குரலோன் திருச்சி லோகநாதன் இப்படித்தான் நடிகர் தங்கவேலு வீட்டில் நவராத்திரி விழா மதுரை சோமு பாடினார். அவர் பாடல்களை கேட்டுக்கொண்டிருந்த திருச்சி லோகநாதன் விறுவிறுவென மதுரை சோமு அருகே சென்றார். பிரம்மாதம் என்று சொல்லி கையிலிருந்த வெற்றிலை பெட்டியை அன்பளிப்பாக கொடுத்தார். அது வெள்ளி வெற்றிலை பெட்டி. ஒரு கலைஞனாக இருக்க வேண்டுமெனில் ஒரு ரசிகனாகவும் இருக்க வேண்டும். திருச்சி லோகநாதன் மகா கலைஞன், அற்புத ரசிகன். 1924 ஜூலை 24 திகதி பிறந்தார். திருச்சி லோகநாதன் 1989 நவம்பர் 17 திகதி காலமானார்.